சொல்லுங்க சார். ஹே பொண்டாட்டி, பிஸியா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, துணியை மடிச்சு வச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க, என்ன விஷயம்? தர்மா அங்கிள் ரூமுக்கு போ. சரி. அங்க ஒரு பீரோ இருக்கும், அந்த பீரோ கிட்ட போய் நான் என்ன பண்ணனும்னு சொல்றேன். மட சொல்லுங்க சார், இங்க இருந்து தர்மாப்பா ரூமுக்கு போறதுக்குள்ள நீங்க சொன்னதெல்லாம் மறந்து போயிடுமா? சும்மா சீன் போடாதீங்க, என்னன்னு சொல்லுங்க. 35 லட்சம் ரூபாய் செக் பேங்க்ல டெபாசிட் பண்ணாம அங்கிள் அவரே எடுத்து வச்சிருக்காரு. இன்னைக்கு செக் கொடுத்தோம், பிரச்சனை பண்றோம். அதான் அவர் மறந்து போய் வீட்லயே வச்சிட்டாருன்ட்டு ஒரு சின்ன டவுட், அதுக்காக தான் சொன்னேன். அவ்வளவுதானே? நான் பார்த்துட்டு உடனே உங்களுக்கு கால் பண்றேன். வெண்பா, யாருமா போன்ல? கவின் சார் கால் பண்ணாரு, தர்மா அப்பாவோட பீரோல ஏதோ செக் இருக்கான்னு பாக்க சொன்னாரு. அப்படியா, சரி பா. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? மல்லிகா, இவளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? இங்க பாரு, இவருக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் நானே பார்த்து செஞ்சுப்பேன். இல்லம்மா, நான் அதுக்கு வரல. அணி, கவின் இவளுக்கு ஃபோன் பண்ணிருக்கான், ஏதோ ஆபீஸ் விஷயம் போல. அண்ணனோட பீரோல ஒரு செக் இருக்கான், அதை தேடி எடுக்க சொல்லி சொல்லிருக்கான் இவகிட்ட. பீரோவை திறக்கணுமா? அது எப்படி நாம திறக்க முடியும்? இவர் சாவி எங்க வச்சிருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. என்னம்மா இது, இவ்வளவு நாள் அப்பா இந்த ரூம்ல தானே இருந்திருக்காரு, அவரோட திங்ஸ் எல்லாம் இந்த பீரோல தானே இருக்கு. ஒரு தடவை கூட நீங்க திறந்து பார்த்ததில்ல. புருஷனாவே இருந்தாலும் அடுத்தவங்க விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைக்கிற வழக்கம் எனக்கு கிடையாது. சரி சரி, விடுங்க. அப்போ சாவி உங்ககிட்ட இல்ல? இல்ல, நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லன்னு சொல்றேன். வேணும்னா இவளை தேடி பார்க்க சொல்லு. நான் பாக்குறேன்.